நூறாண்டுகளுக்கு முன்னாலே சொல்லி சென்று விட்டார். சனாதன தர்மம் என்ன? ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கு பேர் சனாதன தர்மம். துக்கப்படக்கூடியவர்களோடு இணைந்து அந்த துக்கத்தை அகற்றுவதற்கு முயற்சி செய்வதற்கு பேர் சனாதன தர்மம். அறியாத மூடர்களுக்கு அறிவை சொல்லித் தருவதற்கு பேர் சனாதன தர்மம். எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க வேண்டும். சர்வே பவந்து சுகினஹா, அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு பேர் சனாதன தர்மம். இந்த உலகில் உள்ள அத்தனை மக்களும் ஒரே குடும்பம் என்று ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நாம் அனைவரும் சமம், வசுதெய்வ குடும்பம் என்று சொல்லுவதற்கு பெயர் சனாதன தர்மம். இந்த சனாதன தர்மத்தை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் அறிவிலிகளாக இருப்பார்களே தவிர அவர்கள் பெரிய சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டிய இடமே கிடையாது. எனதருமை சகோதரர்களே, நாம் பாரதத்தின் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் ஒன்றிணைந்திருக்கிறோம். பாரத நாடு பழம்பெரும் நாடு என்று பாடிய பாரதியின் கனவை இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உலக நாடுகளின் தலைவர்கள் ஒன்று கூடியிருக்கிற G20 அந்த அரங்கில் அவருக்கு முன்னால் பாரத் என்று வைத்து அடையாளப்படுத்திய ஒரு அற்புதமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பாரதத்துடைய வளர்ச்சி என்பது எல்லோரும் ஒன்று சேர வேண்டும், நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு வாழும் பொழுதுதான் பாரதத்தின் வளர்ச்சி வரும். இந்த வளர்ச்சிக்கு எதையெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கிறது? இங்கு இந்துக்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு மத நம்பிக்கை, சில பேர் பேசும்பொழுது எனக்கு கூட கொஞ்சம் வருத்தம், சனாதனத்தை இந்துக்கள் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறார்கள். சனாதனத்தை இஸ்லாமியர்களும் பாதுகாக்க வேண்டும், சனாதன தர்மத்தை கிறிஸ்துவர்களும் பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் அது வெறும் இந்து மதத்திற்கு சொந்தமானதல்ல, இந்த மதத்துக்கு சொந்தமானது சனாதன தர்மம். பெரியவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறது சனாதன தர்மம். சிறியவர்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது சனாதன தர்மம். மண்ணை, மரத்தை, காற்றை, நதியை, ஒவ்வொரு உயிர்களை, பசுவை, ஒவ்வொரு உயிரினங்களை போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் என்று சொல்லித் தருவது சனாதன தர்மம். இதெல்லாம் வேற நாடுகளில் நாம் பார்க்க முடியுமா? நம்ம பாரதத்தில்தான் அப்படி பார்க்க முடியும். நதியை தாயாக, மரத்தை தாயாக, இந்த மண்ணை தாய் பூமியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் நெறியை உலகின் வேற எந்த தேசத்திலும் பார்க்க முடியாது. இது நம் மண்ணின் மாண்பல்லவா? இதை வெறும் இந்துக்கள் தான் கொண்டாடணுமா? இஸ்லாமியர்களுக்கும் அதில் உரிமை இருக்கிறது என்று இந்த நாட்டில் உள்ள 25 கோடி இஸ்லாமியர்கள் குரல் கொடுக்க வேண்டும். இந்த நாட்டில் உள்ள 5 கோடிக்கும் மேற்பட்ட கிறிஸ்துவர்கள் குரல் கொடுக்க வேண்டும். அப்படி குரல் கொடுக்கும் பொழுதுதான் நம் மண்ணின் கலாச்சாரங்களும் மாண்புகளும் எல்லா இடங்களிலும் போற்றப்படுமே தவிர இது ஏதோ இந்துக்களுக்கு மட்டும் சொந்தமானது என்ற ஒரு குறுகிய வட்டத்தில் பேசும் பொழுது அந்த இந்து மதத்தை அழிப்பதற்காக இந்து பெயர் தாங்கிகளாக இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய சதி வலைகளிலே இயல்பாகவே இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் வீழ்ந்து விடுகிறார்கள். அவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மூதாதையர்கள் இந்துக்களாக இருந்தார்கள், நம்முடைய வழிபாட்டு முறை வேறாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த பாரதத்தின் வாழ்வியல் முறையை ஏற்றுக்கொண்டவர்கள், நாமும் அதை பின்தொடர வேண்டும் என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புரிதல் இருந்தா என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்ப இவ்வளவு இந்துக்கள் இருக்கிறீங்க, நான் ஒரு இஸ்லாமிய வழிபாட்டை மேற்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அடையாளத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தேசபக்தனாக இங்கு வரும் பொழுது எல்லோரும் வரவேற்கிறீங்க, எல்லோரிடத்திலும் சந்தோஷம் இருக்கிறது, எந்த பாகுபாடும் இல்லை, எந்த பிரிவும் இல்லை, எந்த மனசுல ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் இல்லை, அதுக்கு என்ன காரணம்? நான் பிஜேபியில் இருக்கிறதா காரணமா? அப்படிலாம் கிடையாது. நான் பாஜகவிற்கு வருவதற்கு முன்னாலும் இந்த சித்தாந்தத்தை, நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய பாரதத்தின் வாழ்வியல் முறையை பேசும் பொழுது எல்லா இந்துக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம், மதத்தை தாண்டி நம் பாரதம் உயர்வதற்கு பரம் வைபவன் நேற்று நேர்த்த சுவராஷ்டிரம் என்று சொல்லுகிறோமே, இந்த பாரத தேசத்தை உலகின் குருவாக உருவாக்குவதற்கு என் சகோதரர் வேறொரு பிராயமும் பாடுபடுகிறார் என்று நினைக்கிறார்கள், மதத்தை கடந்து அரவணைக்கிறார்கள்.